அஸ்மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத் தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானிடத்திலே அளவற்ற அன்பை உடையவரான பக்தியை உடையவரான திருமங்கி ஆழ்வார் அந்த எம்பெருமானை உடனே அடைந்து விட வேண்டும் என்ற தம்முடைய துடிப்பை வெளியிடும் வண்ணமாக சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்கிற இரண்டு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்துள்ளார் அவர் அருளி செய்த ஆறு திவ்ய பிரபந்தங்கள் உள்ளே இவை இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் அதிலே சிறிய திருமடலிலே அந்த மடல் ஏற்பட்ட காரணம் என்ன என்பதை தன்னை ஒரு நாயக்கியாக பாவித்து கொண்டு அவன் குடக்கூத்தாடிதைக் கண்டு அவனிடத்திலே மோகம் ஏற்பட்டு அவனை உடனே அடைந்து விட வேண்டும் என்ற துடிப்பும் ஏற்பட்டு அதற்காக நெஞ்சை தூதுவிட்டு அந்த நெஞ்சும் அவனிடத்திலேயே தங்கிவிட்டபடியினாலே வேறு வழி இல்லாமல் நான் பல பல ஊர்கள் அவன் எந்தெந்த ஊரிலே எல்லாம் இருக்கிறானோ அந்தந்த எல்லாம் சென்று நான் மடலெடுக்கத்தான் போகிறேன் என்று சொல்லி அந்த சிறிய திருமடலை முடித்தார் இப்பொழுது அடுத்த பெரிய திருமடல் என்பது சிறிய திருமடலுடைய தொடர்ச்சியாகவே அமைகிறது மறுபடியும் முதல் பிடித்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இந்த எம்பெருமானை அடைவது என்கிறது மிக உயர்ந்தது என்பதை முதலிலே நமக்கு புரிய வைக்க வேண்டும் அதற்காக சில விஷயங்களை எல்லாம் தெரிவித்துவிட்டு கடைசியிலே இன்னும் பல பல திவ்ய சொல்லி அத்தனை இடத்துலேயும் நான் சொல்ல போகிறேன் என்று பெரிய திருமடல் என்கிற திவ்ய பிரபந்தம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது இந்த பெரிய திருமடலுக்கு முதலிலே ஒரு தனியன் அதாவது முதலிலே இருக்கக்கூடிய பாயிரம் போலே அமைந்திருக்கிறது இந்த தனியனும் கூட என்னென்னா அந்த பெரிய திருமடல் என்கிற திவ்ய பிரபுதத்திலே சொல்லப்பட்ட மொத்த விஷயங்களும் சேர்த்து நாலு வரியிலேயே சொல்லும் விதமாக அந்த தனியன் அமைந்திருக்கிறது பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போத்தி செய்யா நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் என் நிலைமை கண்டு மிரங்காரேயமாக மண்ணு மடலூர்வன் வந்து பொன்னுலகில் பொன்னுலகில் என்னால் பரமபுதத்திலே வானவரும் பூமகளும் போர்த்தி செய்ய வானவரும் பொன்னுலகு என்னால் உயர்ந்த உலகு என்னும் பொருள் சொல்லலாம் வானவரும் பூமகளும் என்னால் நித்தியசூர்களும் சரி பூமகள் என்னால் பூ பூமி பிராட்டி முதலானவர்களும் போர்த்தி செய்யும்படியாக இருக்கிறான் அவர்களெல்லாம் போற்றும்படியாக எழுந்தவள் இருக்கிறான் அவர் யார் என்னால் நம்பி நரையூரர் திருநறையூரிலே எழுந்தவள் இருக்கின்ற திருநறையூர் நம்பி என்ற எம்பெருமான் அவன் மண்ணுலகில் இந்த உலகத்திலே என் நிலைமை கண்டும் இறங்கார் அவனை பிரிந்து நான் படுகிற துன்பத்தை எல்லாம் பார்த்தும் கூட என்னிடத்தில் இறக்கம் கொண்டு என்னை அவன் தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளவில்லை என்றாகில் என்று ஆகிவிட்டால் அதாவது மண்ணு என் நிலைமை கண்டும் இறங்காரே ஆமாகில் மண்ணு மடலூர்வன் நான் நிச்சயமாக மடலூரத்தான் போகிறேன் என்று திருமங்கி ஆழ்வார் சொன்னான் அந்த அத்தை அத்தத்தை அப்படியே சுருக்கமாக இந்த நிலை காட்டினார் இதற்கு பிறகு பெரிய திருமடல் என்கிற திவ்ய பிரபந்தம் தொடங்குகிறது இதனுடைய முதலிலே சில பகுதிகளிலே என்ன சொல்லப்படுகிறது என்னால் அதாவது எம்பெருமான் ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய திருவடிகளை பூமி பிராட்டி வருடுகிறாள் அப்படி பூமி பிராட்டி வருடும்படியாக அப்படி ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் என்ன செய்தான் தன்னுடைய திரு திருநாபியிலே ஒரு பு புஷ்பத்தை கமலத்தை பூவை சிருஷ்டித்தான் அந்த தாமரைப்பூவிலே பிரம்மாவை படைத்தான் அந்த பிரம்மாவை கொண்டு வேதத்தை வெளிப்படுத்தினான் அந்த வேதங்களிலே நான்கு புருஷார்த்தங்கள் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற நான்கு புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று முதலிலே ஆரம்பிக்கிறார் பெரிய திருமுடலிலே அதை நாம் பார்ப்போம் மன்னிய பல் பொரிசேராயிரவாய் வாழறவின் சென்னி மணிக்குடுவி தெய்வச் சுடர் நடுவுள் மன்னியனாகத்தனை மேலோர் மாமலை போல் மின்னு மணிமகர வில் வீசாம் துன்னிய தாரகையின் பேரொளிசேராசம் எண்ணம் விதானத்தின் கீழால் முதலே இருக்கக்கூடிய மன்னிய என்கிற சொல்லிருக்கிறதே அது வாழ்க வாழிய வாழிய அவ்வளோதான் அதுக்கு தனியாக சொல்லுது அதற்கு ஒன்றும் தனியாக ஒன்றும் இந்த சேர்த்தி கிடையாது இந்த மேலே இருக்கக்கூடிய வாக்கியங்களோடு அங்கே எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்னால் ஆயிரவாய் ஆயுரவாய் வாழறவு பல் ஆயிரவாய் வாழறவு என்னால் ஆதிசேஷன் அவனுடைய சென்னி மணிக்குடுமி தெய்வச்சுடர் சுடர் நடுவுள் என்னால் அவனுடைய தலைமையிலே பல பல ரத்தனங்கள் மாணிக்கங்கள் இருக்கின்றன அந்த மாணிக்கங்கள் என்ன பண்ணுகிறது அப்படியே நன்றாக ஒளிவிடுகின்றன அந்த சுடர் நடுவுள் அவன் என்ன பண்ணுகிறான் அந்த மன்னிய நாகத்த அணை அந்த அணை மேல் ஓர் மாமலை போல் சயனித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் ஆதிசேஷனிலே ஒரு பெரிய மலை போலே சயணித்துக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது என்ன ஆகிறது மின் மணி குண்டலங்கள் வில்வி நல்ல குண்டலங்கள் மகர குண்டலங்கள் அப்படியே ஒளியை வெளியிடுகின்றன அதற்கு மேலே தாரகையின் பேரொளி சேரா நிறைய நட்சத்திரங்களோடு கூடிய ஆகாசம் இருக்கிறது அதனுடைய விதானத்தின் கீழால் அதாவது ஆகாசம் என்கிறது ஒரு விதானமாம் அதில் அங்கங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதில் ஏதோ சில வரைந்திருக்கிறா போலே அந்த மேல்கட்டி என்னால் அதில் சில அலங்காரங்கள் பண்ணியிருப்பார்கள் அல்லவா இந்த நட்சத்திரங்களெல்லாம் அந்த மேல்கட்டியினுடைய ஒரு அலங்காரங்கள் போலே இருக்கிறது என்று சொன்னார் அதற்கு மேலே இன்னும் வர்ணிக்கிறார் அந்த நிலையை இரு சுடரை மன்னும் விளக்காகவே மரிகடலும் மறிகடலும் பன்னி திரைக்கவரி வீசாம் நிலமங்க தன்னை முனநாளள விட்ட தாமரை போல் மன்னிய மன்னியசேவடியை வாணியங்கு தாரகமீன் என்னும் மலர்ப்புணையலேய்தா எம்பெருமான் அங்கே எப்படி எழுந்துள்ளிருக்கிறான் சுடரை மன்னும் விளக்காக இருசுடர் என்னால் இடது திருக்கரத்திலே பாஞ்சஜன்யம் என்கிற சங்கயம் வலது திருக்கரத்தில் சூரியன் போலே பிரகாசிக்கிற அந்த திருச்சக்கரத்தையும் ஏந்தி இருக்கிறானவன் அதைத்தான் சொல்லு இரிசுடரை மண்ணும் விளக்காக தனக்கு விளக்கு போலே ஏந்தி இருக்கிறான் அந்த இடத்துல மண்ணு கடல் அந்த கடலை என்ன பண்ணுகிறது பண்ணு திரைக்கவரி வீசா தன்னுடைய அலைகளாகிற சாமரம் அலைகள் அப்படி வந்து வீசுவது சாமரம் வீசுவது போலே இருக்கிறது அந்த இடத்துல நிலமங்கை அவனுடைய திருவடிகளை வருடுகிறாளாம் அதைத்தான் மேலே சொல்லுகிறார் அந்த ம திரும நிலமங்கை என்று அடியணையை தன்னுடைய அங்கைகளால் தான் தடவ தான் கிடந்து என்று அந்த இடத்துல சொல்லப்போகிறார் அதற்கு மேலே தன்னை முனநாள் அளவிட்ட தாமரை போல் மன்னிய சேவடி எம்பெருமானுடைய திருவடி அதுக்கு மேலே வானியங்கு தாரகை மீன் என்னும் மலர்பிணையிலிருந்தார் வானத்திலே ஆகாசத்திலே தாரகை என்னால் அந்த நட்சத்திரங்கள் அது எப்படி மலர் பந்தல் போட்டால் போலே அப்படி இருக்கிறதாம் அதற்கு மேலே மழை கூந்தல் மேகங்களெல்லாம் கூந்தல் போலே இருக்கிறது அதற்கு மேல் இந்த பூமி பிராட்டியை வர்ணிக்கிறார் இதெல்லாம் அதுக்கு மேல தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என் இவையே முளையாவடிவமைந்தாம் அன்னநடையவணங்கு என்று பூமி பிராட்டியை வர்ணிக்கிறார் மழைக்கூந்தல் தென்னன் உயர் பொறுப்பு அந்த பூமி பிராட்டிக்கு கூந்தல் எது மேகந்தான் கூந்தல் அதற்கு மேலே உயர் பொறுப்பு என்னால் அது திருமாலிருஞ்சோலை மலை தெய்வ வடமலை என்னால் அது திருவேங்கடமலை இரண்டும் அவளுக்கு ஸ்தனங்கள் போல இருக்கின்றனவாம் என்ன இவையே முளையாக வடிவமைந்த அன்னநடைய வணங்கு அன்னநடைய வணங்கு என்கிறது பூமி பிராட்டியை சொல்லுகிறது அப்படிப்பட்ட பூமி பிராட்டியானவள் அடியணையை தன்னுடைய அம் கைகளால் தான் தடவத்தான் கிடந்து என்ன செய்கிறாள் அந்த பூமி பிராட்டி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை வருடிக் கொண்டிருக்கிறாளாம் அப்படிப்பட்ட அன்னநடைய அணங்கு எம்பெருமானுடைய அடியணையை என்ன பண்ணுகிறாள் தன்னுடைய அம் கைகளால் தன்னுடைய அழகிய திருக்கைகளாலே தான் தடவ என்னால் அப்படி பிடித்து விடுகிறாள் படிபடியில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அப்படி தான் தடவ கிடந்து அந்த இடத்திலே எம்பெருமான் என்ன செய்தான் ஓர் உன்னியோக துறக்கம் தலை கொண்ட பின்னை தன்னாபி வலயத்து சேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னம் திஷமுகனைத்தான் படைக்க மத்தவனும் முன்னம் படைத்தனன்னான் மறைகள் முதல்ல அந்த பிரம்மா படத்திற்கு சொல்லுகிறார் அப்போ என்னாச்சு ஓர் உன்னிய யோகத்து உறக்கம் பிரளைய காலத்திலே எம்பெருமான் உறங்கி கிடக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு பிறகு உறக்கம் தலை கொண்ட பின்னை அதிலிருந்து கலைந்து எழுந்தவன் என்ன செய்தான் என்னால் தன்னாபி வலயத்து தன்னுடைய நாபியிலே ஒரு வலயம் ஒரு புள அதாவது இருக்கக்கூடிய ஒரு பும் அதே மன்னிய தாமரை மாமலர் பூத்து ஒரு தாமரை பூத்தது அந்த இடத்துல மலர் மேல் முன்னம் திசைமுகனைத்தான் படைக்க அந்த மலர் மேலே என்ன ஆயிற்று முதலிலே பிரம்மாவானமன் படைக்கப்பட்டான் நான்முகனை நாராயணன் படைத்தான் என்று சொல்லப்பட்டபடி அந்த எம்பெருமானுடைய உந்தித்தாமரையில் பிரம்மா படைக்கப்பட்டான் முன்னன் திசைமுகனைத்தான் படைக்கா அதற்கு பிறகு மற்றவனும் முன்னம் படைத்தனன் நான் உடனே அந்த பிரம்மாவானவன் என்ன செய்தான் என்றால் நான்கு மறைகளை இந்த இடத்துல படைத்தனன் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு என்ன அர்த்தம் அந்த மறைகளை வெளியிட்டான் என்பது பொருள் அதாவது வேதங்கள் யாராலும் படைக்கப்படுவதில்லை ஆனால் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறது என்னால் அந்த பிரம்மாவைக் கொண்டு வேதங்களை வெளிப்படுத்தினான் என்று சொல்லுகிறார் அதற்கு மேலே என்ன சொல்லுகிறார் என்னால் அந்த வேதங்களிலே என்ன சொல்லப்பட்டது என்று சொல்லுகிறார் அம் மறைதான் மண் பொருளின் பம்புடென்றுலகில் நன்னறிமேம்பட்டன நான்கன்றே நான்கினும் பின்னது பின்னை பெயர் தருமென்பதோர் தொன் அறிய வேண்டுவார் என்று மேலே போகிறது என்ன சொல்லுகிறார் அம்மரைதான் மண்ணும் அறம்பொருள் அவன் பிரம்மா நான்மர்களை வெளியிட்டான் அந்த நான்மர்களிலே என்ன இருக்கிறது என்றால் அறம்பொருள் இன்பம் வீடு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று நன்னறி மேம்பட்டும் நான்கன்றே இது நான்கேதான் புருஷார்த்தங்கள் நான்கு புருஷார்த்தங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன பயன்கள் நான்கு தான் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அது அறம் பொருள் இன்பம் வீடு இது நான்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் இதில் முதல்ல மோட்சம் என்கிறதை எடுத்து கழிக்கிறார் இப்போ அது வேண்டாம் என்கிறார் இப்பொழுது ஏனென்றால் இங்கிருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிப்பதற்கு விட மோட்சத்துக்கு எதற்கு போக வேணும் என்று சொல்லுகிற பொழுது நான்கினும் என்ன சொல்கிறார் பின்னை அது பின்னை பெயர் தரும் அது மோட்சம் என்கிறது இப்பொழுது கிடைக்காது தர்மம் அர்த்தம் காமம் எல்லாம் இங்கேயே கிடைக்கும் ஆனால் மோட்சம் என்ன இந்த உடலை விட்டு அதற்கு பிறகு மற்றொரு நாள் போய் அடைய போகிறோம் என்று சொல்கிறார் நான்கிலும் பின்னையது பின்னைப் பெயர் தரும் என்பது ஓர் தொன்னறிய வேண்டுவார் அப்படிப்பட்ட மோட்சத்தை அடைய வேண்டும் என்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட வேண்டும் தெரியுமா அந்த மோட்சத்தை அடைவதற்கு என்று மேலே அவர்கள் என்னென்ன சிரமப்பட போகிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லிக்கொண்டு அவர் இந்த மோட்ச புருஷார்த்தத்தை எடுத்து கழிக்கப் போகிறார் அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் மிகவும் ஆழ்ந்தவை தொடர்ந்து நாம் அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிடுகளே சரணம்